ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மாங்காய் ஊறுகாய். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் மாங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்ல தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு அவங்க கொஞ்சம் ஒரு 2-3 வரமிளகாய் பிச்சு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் வெட்டி வச்ச மாங்காயை போட்டு நல்லா சூடு ஏற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறம் உப்பு வத்தல் பொடி போடணும். ஊறுகாய்க்கு எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பும் வத்தல் பொடியும் போட்டுக்கோங்க. வத்தல் பொடி நல்லா தூக்கலாக இருக்கணும், நல்லா உரப்பாக இருக்கணும், அந்த மாதிரி போடணும். அப்புறம் கொஞ்சம் காயப்பொடி 1 ஸ்பூனு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மாங்காயை வேக விட்டுறணும். மாங்காய் வெந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். அப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். உப்பு பற்றாதுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூளும் பற்றாதுன்னா அதுவும் போட்டுக்கோங்க. நல்லா வெந்து வற்றி வரணும். இப்போ நல்லா தண்ணி நல்லா சுத்தமாக வற்றிருச்சு, நல்லா வெந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் சீனி போடுறேன். உங்களுக்கு வெல்லம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். சீனி போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உரப்பு உப்பு ரொம்ப டாப்பாக இருக்கிறதுனால சீனி போட்டாலும் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப உரப்பு தெரியாது, ரொம்ப யம்மியாக சூப்பராக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.